வணக்கம் கேமர்ஸ். இப்ப ரீசெண்டா பயோ மியூட்டன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி நான் வீடியோ பேச போறேன். அது மட்டும் இல்லாம அந்த கேம் நல்லா இருக்கா? இது வந்து பயோ மியூட்டன் எக்ஸ்பிளைன்ட் அண்ட் ரிவ்யூ. 2020 சைவ் பங்க் 2077 அப்புறம் இந்த கேம் தான் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடு, நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பேர் வந்து ஹைப் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேம் வந்து காமிக்கும் போது நிறைய பேர் பிடிச்சிருந்தது, ஏன்னா வந்து சூப்பராக ட்ரெய்லர் ப்ரெசென்டேஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமேட்டிக்ஸ் பாருங்கள். இந்த கேம் பார்த்தோன்னா பிரெத் ஆஃப் தி வைல்ட் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஜெல்டா கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிசிக்கே வரல, நிட்டெண்டோல மட்டும் தான் இருக்கு. ஸோ பயோ மியூட்டன்ட் வந்து கண்டிப்பாக அது ப்ராமிஸ் பண்ண நினச்சாங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. ஸோ 25th மே வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த கேமு. இந்த கேம் ஒரு ட்ரிபிள் ஏ கேம் கிடையாது, ஒரு இண்டி கேம் தான். ஒரு சின்ன டெவலப்மெண்ட் ஸ்டூட் தான் பண்ணியிருக்காங்க, பேர் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் 101. இந்த கேம் பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரிபிள் ஏ கேம் மாதிரி தான் தெரியும், ஏன்னா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சாங்க, ஏன்னா வந்து டெவலப்பர்ஸ் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க அதை. ஆனால் நிறைய பேருக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இப்போ வந்து இந்த கேம் பற்றி பேசி ஆகணும். பயோ மியூட்டன்ட் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆர்பிஜி, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்ஷன் இருக்குது. இந்த கேம் வந்து நிறைய கேம்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்காங்க டெவலப்பர்ஸும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேமில் ஜெல்டாவை கலந்தாங்க. ஸோ ஜெல்டாவோட எலிமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்க போகுது, ஏன்னா எக்ஸ்ப்ளோரேஷனு எக்கச்சக்கமாக இருக்குது இந்த கேமில். ஸோ அந்த வேர்ல்டு டிசைன் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஜெல்டா மாதிரி தான் இருக்குது. இந்த விஷயத்தில் மட்டும் 101 பண்ணால் நல்லா அப்ரிசியேட் பண்ணணும் நம்ம, ஏன்னா வந்து வேர்ல்டு டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது வேர்ல்டில். மைண்ட் கிராஃப்ட் அப்படி பயோ மிஸ் பார்க்குறீங்களா, அதே மாதிரி தான் இதில் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து நிறைய மெக்ஸில் ஆகுது, அது கூட பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெவில் மே க்ரைலேருந்து காம்பட் வந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்காங்க, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஒரு மீலே வெப்பன் இருக்குது, அப்புறம் ஒரு கன் இருக்குது. இந்த கேமில் ஸ்டாமினா மீட்டர் மாதிரி இருக்க போகுது, அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களை டார்ச் பண்ண முடியும், அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் மற்ற கேம்ஸ் நிறைய ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்லாம் இருக்க போகுது, எல்லா பவர்ஸ் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக அதான் அந்த ஃபயர் பால்ல சொல்கிறேன். அப்புறம் வந்து நிறைய மூவ்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய கீமெண்ட்ஸ் வந்து கற்றுக்கணும், நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கேமில் வந்து ஒரு பெஸ்ட் எலிமெண்ட் என்னன்னா வந்து கேரக்டர் கஸ்டமைசேஷன் தான். இந்த அளவுக்கு ஒரு டீப்பாக ஆர்பிஜி கேம் பார்த்துக்க மாட்டீங்க, ஏன்னா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கேம்ஸோட ரொம்ப ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய அளவு கஸ்டமைஸ் பண்ண முடியும் கேரக்டரை. இந்த ஸ்லைடர் மாதிரி இருக்குது, ஸ்ட்ரென்த்து எல்லாம், மூவ்மெண்ட்டு, எபிலிட்டிஸ், இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ஸ் மாதிரி ஆகிடுது. சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் மீலே டேமேஜ் அதிகமாக இருக்கும், நீங்கள் டாப் ரேட் கார்னரில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி அனிமல் ஆனால் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேண்டமைஸ் பண்ண கூட ஆப்ஷன் வச்சிருக்காங்க, நல்ல ஆப்ஷன் அதெல்லாம். ஃபஸ்ட்டு 5 கிளாஸ் கொடுக்குறாங்க, அதில் வந்து நான் சைக்கிக் பவர் சூஸ் பண்ணேன். கேமோட ஸ்டார்டிங்கே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணல, இன்னும் நல்லா பெட்டர் சீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பங்கர் வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை ஆக்சுவலாக. இருந்தாலும் அந்த கேம் விளையாட தேவைப்படுற டுட்டோரியல் வந்து போனால் இந்த ஸ்டேஜில் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும். இப்போ தான் ரைட் டைமு இந்த கேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இந்த கேமோட யூனிவர்ஸில் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸினால் ஒரு கம்பெனி இருக்குமா, அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூக்ளியர் வெஸ்ட் வந்து அப்டேட் டிஸ்கார்ட் பண்ணாங்க. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் போடும் போது ஒரு பெரிய தப்பாக போச்சு, அது வந்து அங்கே இருக்க அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேட் பண்ணிச்சு. இந்த மியூட்டேஷன் வந்து மோஸ்ட்டாக ரேடியேஷன் மூலமாக ஏற்படும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்மேலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஜெனட்டிக்ஸில் ரேப்பிடாக ஏற்படுற செஞ்சு, அதனால தான் இந்த மாதிரி அப்நார்மல் எபிலிட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க உங்களுக்கு. இந்த ரேடியேஷன் வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இடம் இருக்குது, அதான் ட்ரீ ஆஃப் லைஃப். நீ ஆஸ்கார்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து அங்கே இருக்க உயிரினங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மியூட்டேட்டாக இருக்கும், அதுதான் வேர்ல்டு டீட்டர்ஸு. அது ரொம்ப ரொம்ப பெருசாக கூட இருக்கும், அது வந்து இந்த ட்ரீ வந்து ரொம்ப வருஷமாக சாப்பிட பார்க்கும். ஒராய்சனில் வந்து எப்படி ஏழை வந்து ஒரு அவுட் கேஸ்டோ, இதே மாதிரி உங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் கேஸ்ட் தான். இப்போ தான் இந்த கேமே ஆரம்பிக்குது. உங்கள் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்கள் ரோல் தான் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டே மாற்ற போகுது, எப்படி ஸ்கைரிம்லாம் தெரியல அதே மாதிரி தான் இதுவும். இப்போ உங்களுக்கு 2 சைடு இருக்க போது, லைட் சைடு அப்புறம் டார்க் சைடு தான், நிறைய சாய்ஸஸ் இருக்க போது. ஸோ நீங்கள் வந்து அந்த வேர்ல்டு டீட்டர்ஸ் வந்து ரிஃபீட் பண்ணோம், அது அல்டிமேட் கோலு. இந்த கேமில் ஸ்டார்டிங்கில் வந்து 2 ஃபேக்ஷன்ஸ் இருக்க போது, ஒன்று வந்து லைட் சைடு, இன்னொன்று டார்க் சைடு. அதில் வந்து 3 ட்ரைப் பார்க்க போகிறீங்க நீங்கள். இந்த கேமில் ஃபஸ்ட் சாய்ஸே வந்து எந்த சைடு சூஸ் பண்ணணும் தான், லைட் சைடாக இல்லை டார்க் சைடான்னு. இந்த லைட் சைடில் இருக்க ட்ரைப்ஸோட கோல் என்னென்னா வந்து இந்த வேர்ல்டு டீட்டர்ஸ் வந்து எப்படியாச்சும் சாவடிச்சிடணும், நெக்ஸ்ட் எப்படியாச்சும் அந்த ட்ரீயை காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாமல் யாரையும் சாவடிக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சைடு வந்து டார்க் சைடு தான். டார்க் சைடு என்ன மென்டாலிட்டி இருக்குன்னா அவங்க வந்து பையனா கிளென்சிங் மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க கோல் என்னென்னா வந்து அந்த வேர்ல்டு டீட்டர்ஸ் வந்து எதுவுமே பண்ணாமல் அந்த ட்ரீ வந்து சாப்பிட வைக்கணும் தான். இந்த கேமோட ஃப்ளோ வந்து உங்கள் சாய்ஸ்லாம் இருக்குது. சரி, ஸ்டோரிலாம் ஓகே, அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ வந்து வெப்பன்ஸ் பற்றி பேசி ஆகணும். வெப்பன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஹியூமன்ஸ் வந்து விட்டு போன வெப்பன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், டாய்லெட் ப்ரஷ் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். இந்த கேம் வந்து உங்கள் வெப்பன் அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் தருது, அதனால பண்ண வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். இந்த கேமில் நிறைய ஸ்கேவென்ஸ் பண்ணலாம், நிறைய இருக்க போது, கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக நினைக்கிறேன். இப்போ இந்த கேமுக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசம் போயிட்டுருக்கு. இந்த கேமில் என்ன நல்ல விஷயம்னா வந்து இந்த கேமோட வேர்ல்டு வந்து ரொம்ப சூப்பராகுது, அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் டைரக்ஷன் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியாகுது. இந்த கேமில் வந்து நிறைய எனிமிஸ் பார்க்க போகிறீங்க, அதனால் வந்து ரிப்பீட் ஆகிற எனிமிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலாக அவ்வளோ எனிமி கிளாஸஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து போர் அடிக்கிறது ஆக்சுவலாக உங்களுக்கு. உங்கள் ப்ளே ஸ்டைல், உங்கள் சாய்ஸ், ஆர்பிஜி எலிமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, முக்கியமாக அந்த வெப்பன் அப்புறம் கியர் சொல்கிறேன். இந்த கேம் வந்து எதில் ஃபெயில் பண்ணாங்கன்னா வந்து நிறைய சின்ன நல்ல ஸ்டோரியில் தான்.
ஃபர்ஸ்ட் இந்த கேமோட கேரக்டர்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் பையனா அவங்க பேசவே மாட்டாங்க, ஒரே ஒரு ஆள் தான் பையனா வந்து அவங்க பேசுறது டப் பண்ணுவாங்க. அந்த ஒரு வயசு நீங்க கடைசி வரைக்கும் கேட்டுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை தரமா இருக்கும் அந்த டைலாக் ஆக்சுவலா. பேர் கூட பாருங்க அவுட் ஆஃப் டேட்டு, பெஸ்ட் பிஃபோர் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கேம் கண்டிப்பா ரிப்பீட்டிவா இருக்க போகுது, ஏன்னா வந்து எப்பவுமே நீங்க எனிமி போய் ஃபைட் பண்ற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஆர்பிஜி கேம் இது. இந்த கேம் ஆடும் போதும் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா சஃபர் ஆயிடுச்சு. இந்த கேம் ஒரு இண்டி கேம் தான், ஆனா வந்து மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருந்திருக்கு. இந்த கேம்ல மேஜர் இஷ்யூ என்னன்னா வந்து அது ஒரு பிரைஸ் தான். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து $60 ஒரு ட்ரிபிள் ஏ கேம் அளவுக்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதனால நிறைய பேர் பிடிக்கல ஆக்சுவலா. இந்த கேம் ஒரு $30 ரிலீஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஆனா நம்ம ஊர்ல பண்ணா வந்து வெறும் 1800 தான். ஆனா அது சில பேருக்கு எலிமெண்ட்ஸ் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. உங்களுக்கு டெவில் மே க்ரை இல்ல ஜெல்டா அந்த மாதிரி கேம்ஸ் பிடிக்கினா வந்து கண்டிப்பா இந்த கேம் விளையாடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டோரி நரேஷன்ல மேஜர் ப்ராப்ளமே ஒரே ஒரு ஆள் பேசுறதுனால தான். அப்புறம் அந்த டைலாக்ஸ் இன்ட்ராக்ஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. அது கூட லைட்டா கொஞ்சம் வெறுப்பா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த கேம் வந்து பேட்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்க. பேட்ச் பண்ண போறதுக்கு நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அது மட்டும் நம்ம கண்டிப்பா ஆஃபர்ல கூட விடுவாங்க. ஸோ நீங்க வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது தான். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறைய இருக்கு. ஏதாச்சும் புது கேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பத்தி நியூஸ் வரும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதை பத்தி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே தெரிஞ்சுக்கலாம் அந்த சேனல்ல. அது மட்டும் இல்லாமல் பிசி ஹார்ட்வேர் கண்டென்ட் இருக்குது, ஜிபியு கைடு, பிஎஸ்யூ கைடு, இந்த மாதிரி நிறைய இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. பை.